அனைவருக்கும் வணக்கங்க. இது வந்து வைரஸ் தாக்குன மரம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி தான் இருந்தது. இன்னொரு மரங்க பார்த்திங்கன்னா, இப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா காம்பு அடர்த்தியாக வளர்ச்சி இருக்காது, இதில் குருத்து இருக்குது. ஆனால் இது என்ன நடக்குது அப்படின்ட்டு இன்னொரு மரத்தை டெஸ்ட் பண்ணலான்ட்டு இந்த மரத்தில் இருக்கிற குருத்தை வந்து உடச்சிட்டேங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இதில் குருத்து இல்லை. ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி இதை உடச்சிட்டேங்க. உடச்சதுக்கப்புறம் இது அதே மாதிரி மரம் தாங்க. காய் பார்த்திங்கன்னா சும்மா துளியூண்டு தான் பார்த்திங்களா, இப்போவே துளியூண்டுலேயே பழுத்துருச்சு. ஒரு 1.5 கிலோ கூட வராது, ஒரு 200 கிராம் தான் வரும். அப்படி இருக்கிறப்ப உடச்சிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி புதுசாக வளர்ந்துருச்சு. புதுசாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மரத்தை உடச்சிட்டேன். உடச்சா கீழே பார்த்திங்கன்னா இது மாதிரி தேங்காயில எல்லாம் போற விழுந்துருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேரை தேங்காய் இருக்கும் இல்லையா, அது மாதிரி பொறி பொறியாக இருக்குது. இப்போ இதில் நீரோட்டம் வந்து இவ்வளோ தான் போயிருக்கு, நடுதுலையும் இல்லை சைட்லேயும் இல்லை. அதனால தான் அந்த மரத்தினுடைய வளர்ச்சி இப்படி இருக்குது. நார்மலாக எல்லோரும் வளரக்கூடிய மரம் மாதிரி தான் வளர்ந்துருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா காய் இல்லை, இது மாதிரி அடர்த்தியாக வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதை வளர விட்டுட்டு இந்த மரத்தை உடைக்கலான்னு உடைக்கும்போது தான் இப்போ தெரியுது இது மாதிரி. இப்போ இது பூரா மோல்டிங்காக தான் இருந்தது. ஒரு இத்து போன ஒரு இதில் சும்மா லேசாக போத்தியிருந்தது, நம்மளுக்கு இருக்கிறதே தெரில. இது பார்த்திங்கன்னா உள்ளே பூரா போகிற உழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நீர் சேர்த்து சரியாக போகிறதுக்கு வழி இல்லை, அதனால் அந்த மரம் இப்படி ஆயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கீழேருந்து 1 அடி தான் இருக்குது. 1 அடியிலேயே கிளை விட்டுருச்சு, கிளையிலேருந்து பூ நல்லா வந்திருக்கு, எந்த நோயும் இல்லாத நீட்டாக இருக்குது. அதே நோய் விழுந்த மரத்தினுடைய கிளையில் வந்த செடி. இந்த பக்கம் பார்த்தா தெரியும் நல்ல இலை பூரா எப்படி முரளை விழுந்த மாதிரி இருக்குது. ஆனால் அப்படியே இந்த செடி பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. உங்கள் தோட்டத்தில் இது மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் அடிமரத்தில் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ கிளியர் பண்ணால் தெரியும், இல்லாட்டி அடிமரத்தை வெட்டிடுங்க. அதோட புதுசாக வர செடி நல்லா கண்டிப்பாக நல்லா வரும்.